வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை சேனல் மண்மணமும் சுவையும். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுமொறுப்பான பலாப்பழ சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்லேருந்து லைட்டாக எல்லோ கலர் மாறின மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பிஞ்சுக்காயாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப பழுத்ததாக இருந்தாலும் நல்லா இருக்காது. பழுத்ததாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக வராது. பிஞ்சுக்காயாக இருந்தால் டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சம் எல்லோ கலர் மாறினதான் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமாக உரித்து வச்சுக்கலாம். பொரிக்கிற தேவையான வெண்ணெய் எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலக்கி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகி நல்லா ஆவி வருது. நல்லா சூடாக இருக்கும்போது தான் போடணும். இப்போ பலாப்பழத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம கலக்கி வச்சுருக்கிறதுல ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கும். இதை போட்டோடனே அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். அடுப்பு கொஞ்சம் சிமெண்ட் வச்சே வேக வச்சுக்கலாம். வேகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்துருச்சு. எடுக்கும்போது கிறிஸ்பியாக வராது. கொஞ்சம் வதவதந்தான் இருக்கும். ஆறும்போது சரியாக போயிடும். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. பலாப்பழ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.